ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்முடைய டெய்லி லைஃப்பில் நாம் ஒரு பெரிய தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த தவறுகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல தோல்விகளையோ விரக்திகளையோ சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மனுஷனால் தொடர்ந்து போராட முடியாததுக்கும் ஒரு பெரிய வெறுப்புகள் வருவதற்கும் இந்த மாதிரியான தவறுகளும் காரணமாக இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு குறைகளையும் தேடி கண்டுபிடிச்சி அதில் இருந்து திருத்தி நம்ம வாழ்க்கையில் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி நாம் செல்ல முடியும். நாம் எல்லாருமே சுத்தமான மனிதர்கள் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உண்மையானவன், நான் ஒழுக்கமானவன், நான் சுத்தமானவன். என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் புனிதமானது அப்படின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது உண்மையா இது பொய்யா அப்படின்றத உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சயப்போட குழந்தைங்க என்றைக்கும் புத்திசாலிங்க. இங்கே எது சரி எது தப்பு அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் சில இடத்துல நமக்கு இல்லாமலே போயிடுது. அதனால தான் நாம் என்ன செஞ்சாலும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு எடை போடுறோம். அது எடை சில நேரத்தில் துல்லியமாக காட்டலை, அது அநியாயமாக காட்டுது. அதனால தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில மலர்ச்சிகளும் சந்தோஷங்களும் வராமல் துரதிர்ஷ்டங்கள் நம்மளை தேடி பிடிச்சிக்குது. இந்த துரதிர்ஷ்டத்தை ஒழிக்கணும், வாழ்க்கை சிறக்கணும், வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கிட்டதை இன்ச் பை இன்ச்சாக அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. இழந்து போனதை பற்றி கவலைப்பட போவது இல்லை, இழந்துடுவோமோ அப்படின்னு நினச்சி பயப்பட போவதும் இல்லை. அப்போ தான் கடவுள் அப்படின்றது யார், வாழ்க்கைன்றது என்ன, எந்த பாதையில் நான் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான முடிவுகள் உங்கள் மனசில் தோன்றும். கரெக்டான பிளான் பண்ணிட்டா எல்லா குழப்பங்களும் தீர்ந்துடும். இனி இந்த வழியில் தான் போகணும், இந்த வழியில் போகும்போது இந்த மாதிரி மேடும் இருக்கும், இந்த மாதிரி பள்ளமும் இருக்கும். அதனால் நம்ம கவனங்கள் இந்த வழியில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விதமான அறிவு நமக்குள்ளே புலப்படும். இப்போ தான் கடவுள் கொடுத்த அடுத்த விஷயத்தை நம்ம நோக்கி போகிறோம், ஆறாவது அறிவு, சிக்ஸ்த் சென்ஸ். அந்த சென்ஸை எந்த அளவில் பயன்படுத்துகிறோமோ அது அந்த அளவில் வேலை செய்யும். அந்த சென்ஸை முடியும்னு நினச்சி நம்ம பயன்படுத்தணும்னா அது முடியும்.
முடியாதுன்னு நினச்சி பயன்படுத்தணும் அப்படின்னா அது முடியாது. இங்கே நம்ம கடவுளை பாதி அளவில் நம்புகிறோம், உங்களை 10% நீங்கள் நம்புகிறீங்க. இங்கே பணம் அப்படின்றது ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், 50% உங்களை நீங்கள் நம்பணும், மீதி இருக்கிற 50% கடவுளை நம்பணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் தான் கடவுள், கடவுள் தான் நீங்கள். அப்போ அந்த 50+50 100%, அந்த 100% நம்பிக்கை என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் அப்படின்றதுக்குள்ளேயே அதில் கடவுளும் இருக்கிறாரு. கடவுள் எங்கே இருக்காரு? அந்த உள்ளுன்ற ஒரு வார்த்தை நமக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கார். அப்போ இதயத்தில் இருந்து எழக்கூடிய எண்ணங்களை நம்ம கடவுள் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம குழந்தை எந்த எண்ணத்தை வச்சு மற்றவங்களை தீர்மானிக்குது, நம்ம குழந்தைங்க எதை வச்சு பேசுகிறாங்க, நம்ம குழந்தைங்க தன்னோட வாழ்க்கையில் எதை அடிப்படையாக வச்சு மூவ் ஆகிட்டே இருக்காங்க, இதில் இருந்து நம்ம குழந்தைய எப்படி கரை சேர்க்கிறது, அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் அவங்க செயல்பட்டாங்கன்னா அந்த பலன்களை அவர்களுக்கு அளிப்பதுன்றது கடவுள் ரொம்ப பிஸியாக இருக்கார். கடவுள் இப்போ உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டீங்க, கடவுளே என்னை காப்பாற்று, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்று, என் வாழ்க்கையை சீர்படுத்து, எனக்கு பெரிய பெரிய வாழ்க்கையை வாழணும்னு இல்லை, ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நான் இங்கே மோசமான சூழ்நிலையை சந்திச்சிட்டு இருக்கேன், இதில் இருந்து எனக்கு விடிவு காலம் நீ காட்டு அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க. கூப்பிட்டதால் அவர் வந்து தயாராகிட்டார். உங்ககிட்ட ஒரு மனுஷன் உதவி கேட்குறான், நீங்களோ அந்த மனுஷன் நல்ல மனுஷனா, உண்மையான மனுஷனா, ஒழுக்கமான மனுஷனா, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு மனுஷனா அந்த மனுஷன் இருக்கும்போது அந்த மனுஷன் உங்ககிட்ட இப்படியே காலையில் வந்து உதவி கேட்குறாரு, எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்கள் குடும்பம் மோசமான நிலையில் இருக்கு, என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களது அப்படின்னு. நீங்கள் உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் பலம் வாய்ந்த மனிதர்கள், ஒரு பலகீனமான மனிதன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காரு, அந்த மனுஷன் உங்ககிட்ட கேட்குறாரு. இப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்களா, இல்லை அவங்க பேசுகிறத காதில் வாங்கிக்காமல், இல்லை அவங்க கதவை தட்டும்போது கதவை திறக்காமல் உள்ளே இருந்து நான் இல்லை, நான் வெளியில் போயிட்டேன், நான் உன்னை பார்க்க விரும்பலை, உன் கஷ்டத்தை நீயே பார்த்துக்கோ, ஏன் உன் கஷ்டத்தை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சமான மனுஷன் அந்த மனுஷன் உண்மையும் ஒழுக்கத்துக்கும் கட்டி காப்பதில் தலை சிறந்த மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா, நம்ம ஓடோடி போய் கதவை திறந்து வீட்டில் ஹாலில் உட்கார வச்சு காஃபியோ டீயோ கொடுக்க வச்சு உபசரித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம அக்கறையாக கேட்டு அந்த உதவிகளையும் செய்து சில அறிவுரைகளும் சொல்லி, எதுவாக இருந்தாலும் கலங்காத நான் இருக்க, உனக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க, நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தானே அந்த உண்மையான மனிதன். ஒரு சாதாரணமான மனிதன் அவனுக்கே எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னா நம்ம கடவுளுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கும். நேற்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்வது தான் நமது சாயப்பா. ஆனால் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு உதவிகள் செய்கிறார். நீங்கள் ஓஹோ அழுது கூப்பிட்றீங்க, ஓன்னு அழுதி
ரெண்டு கையையும் நீட்டி என்னை காப்பாத்து அப்படின்றீங்க. ரைட், காப்பாத்த வராரு. ஆனா வர மனுஷ பாதியில நிக்கிறாரு. ஏன் பாதியில நிக்கிறாரு, எதுக்காக பாதியில நிக்கிறாரு அப்படின்றத இங்க ட்விஸ்ட். அவர் உங்களுக்கு பாதியில நிற்பதற்கான காரணம் இந்த ஒரு விஷயமே. அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் எந்த இடத்துலையும் பாதியில நிற்காம எந்த வேகத்தில் ஓடோடி வந்து உதவி செய்யறதுக்கு தயாராக இருந்தாரோ அந்த அளவுக்கு அதே வேகத்தோட உங்களுக்கு உதவிகள் செய்ய ஓடி வருவார். ஏன்னா நீங்கள் அவருடைய செல்ல குழந்தை. நீங்கள் கேட்ட எந்த ஒரு உதவியையும் அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அவர் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு, அது அவருடைய கடமை. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் தடுக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் பல தோல்விகள் அடைவதற்கு காரணம் இந்த ஒரு காரணத்தை கூட நம்ம சொல்லலாம். பல காரணங்கள் இருக்கும், இது ஒன்று தான் அப்படின்னு அடித்து சொல்ல முடியாது. அன்பே சாயில ஒன்றே ஒன்று தான், எல்லா குறைகளையும் எல்லா மனுஷங்களும் வெட்டி போடணும், அது மறுபடியும் வளரவே விடாத அளவுக்கு. ஏன்னா ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை, ஒரு மங்களகரமான வாழ்க்கையை நாம் இங்கே வாழணும், வாழ்ந்தே ஆகணும். இப்போ எதனால் அவருடைய வேகம் கம்மியாகுது, ஏன் பாதி வரைக்கும் வந்து மீதி பாதி உங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா, நீங்கள் அத்தனை மனுஷங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மனுஷனை கூட நீங்கள் விடலை. நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க சாயப்பா காப்பாத்தன்னு. அந்த பிரார்த்தனை பண்ணும்போதோ இல்லை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ நீங்கள் பல மனுஷனை உங்கள் மனசுக்குள்ள ஆயிரம் கெட்ட எண்ணங்களை கொண்டு அவங்கள திட்டுறீங்க, பழிக்கிறீங்க, பழிவாங்க துடிக்கிறீங்க. ஒரு உண்மையான மனுஷனாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் பழிவாங்குவதிலையும் நீங்கள் முதல் ஆளாக நிற்கிறீங்க. ஒரு மனுஷன் ஒருத்தவனை அடித்தாதான் பாவம் அப்படின்லாம் கிடையாது, அடிக்கணும்னு நினைச்சாவே அடித்த மாதிரி தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மனசில் இருக்கிற எண்ணங்கள் செயலாக முடிஞ்சிடுச்சு. இங்கே செயல்பட்டாதானே பாவம், நான் நினச்சிதானே பார்த்தேன், நினச்சி பார்த்ததில் எப்படி பாவமாகும் அப்படின்றா. நீங்கள் நினச்சி பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பீங்க செயலாக. அந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனை அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு நினச்சா அவனை அடிக்க உதைக்கிறதுக்கு உங்களுக்கு பலம் இல்லை, ஏன்னா அவன் உங்களை விட பலசாலியாக இருக்கலாம். இல்லை உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அவங்கள அடித்தாலோ உதைச்சாலோ இல்லை அவங்க வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணாலோ அது உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனையாக முடியலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை செயல்படுத்தாமல் மனசுக்குள்ளே நினச்சி அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அப்படின்னா உண்டு இல்லைன்னு பார்த்துடுவேன். இந்த மாதிரியான மோசமான எண்ணங்கள், அந்த எண்ணங்களை மனசுக்குள்ள தீயாக வளர்த்துக்கிறோம். சாயப்பா பார்க்குறாரு நம்ம குழந்தை நல்லா தானே வந்து நம்மக்கிட்ட அழுது பிரார்த்தனை பண்ணுச்சு பண்ணாங்க. ஆனால் இப்போ என்னடா அப்படின்னா, நம்ம குழந்தை இன்னைக்கு காலையில் இருந்து மனசில் ஒரு மோசமான எண்ணங்களை பதிஞ்சு நிற்குது. இந்த மோசமான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த குழந்தையோடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா அந்த எண்ணங்கள் தானே நாளுக்கு செயலாக மாறும். அப்போ இந்த செயல்கள் மூலமாக இன்னமும் பாதிப்பு நம்ம குழந்தைக்கும் இல்லாமல் மற்ற மனுஷங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துமே. இதை எல்லாம் ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஓடோடி வந்தவர் பாதியிலே நின்று போயிடுறாரு.
ஓடோடி வராரு. வந்த உடனே இம்மிடியட்டாக பாதியில் ஸ்டக்குன்னு ஸ்டாப் ஆவதற்கு காரணங்கள் இதுதான். இப்போ சொல்லுங்கள், நான் சொல்லக்கூடிய வார்த்தையையும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒரு கம்பாரிஷன் பண்ணுங்கள். சில சாராம்ஸ் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிலர் பண்ணுறீங்க, பலர் வந்து பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, இதை நான் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு. நல்லது, நீங்கள் கமெண்ட்டில் தான் சொல்லணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. உங்களோட பாவத்தை அறிக்கை பண்ணணும், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ப்யூரிஃபை ஆகணுன்றதுக்காக தான் உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ண சொல்கிறது, வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் உங்களால் கமெண்ட்டில் சொல்ல முடியல அப்படின்னா தாராளமாக என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் ஆடியோ கொடுங்க. ஏன்னா உங்களுடைய அத்தனை வாட்ஸ்அப்பையும் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், வேறு யாரை ஆள்லாம் வச்சுலாம் ஓப்பன் பண்ணுறதுலே கிடையாது. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அப்போது நம்மளுடைய அந்த நிகழ்வுகளை இட்ஸ் கம்பேரிட்டிவ்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே ஸ்ட்ரக் ஆகுறோம், எதனால் நமக்கு இந்த தொய்வு, இந்த தொய்வினால் நம்ம வாழ்க்கையில் வளம் சேர்க்க முடியல, இந்த ஒரு காரணத்தை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக புரியும். இது கேள்வி நேரம். இந்த கேள்வி நேரத்தை நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், கரெக்டான பதில்கள் சொல்லணும். ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், முதல் கேள்வி ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அன்பே சாய்மே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கேள்விகள் அதிகமாக கேட்டால்தான் நீங்கள் பதில்கள் சொன்னாதான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இல்லை நான் மட்டும் பேசுகிற பேச்சா நான் பார்க்கல, இது எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சாக இருக்கணும். எல்லா சிந்தனைகளும் இங்கே ஒன்றாகணும், அந்த சிந்தனைகள் மூலமாக பலம் கூடணும், அந்த பலம் நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கு உண்டான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கணும். நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா அத்தனை பலகீனத்தையும் ஒன்று செய்கிறாங்க. இங்கே இப்படி நடந்துச்சு, அங்கே அப்படி நடந்துச்சு, இந்த இடத்துல கொலை நடந்துச்சு, இந்த இடத்துல கொள்ளை நடந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பலகீனத்தை மட்டும்தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் பலகீனமாகவே போயிடுச்சு. பலகீனமான வாழ்க்கையால் பலகீனமான மனிதர்களாக நாம் போயிட்டோம். ஒரு சைராம் சொன்னாங்க, ரோட்டில் போகிற நாய் கூட என்ன மதிக்கலை அப்படின்னு. எஸ், 100%. இதை பாருங்கம்மா, நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ இப்போ பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இதே மாதிரியான கஷ்டத்தை தான் நானும் இங்கே பட்டிருக்கேன். அதனால தான் அந்த வலி எனக்கு புரியுது. ரோட்டில் போகிற நாய் கூட என்ன மதிக்கலை, நான் பிஸ்கட்டை தூக்கி போடுற அந்த பிஸ்கட்டை சாப்பிடாமல் பக்கத்து வீட்டுக்காரவங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டை போடுறாங்க, அதை போய் சாப்பிடுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உண்மையாக இருக்கலாம், ஆனால் நம்ம எண்ணத்தை சுத்தம் படுத்தணும் அப்படின்னா தெருவில் இருக்கிற அத்தனை நாய்களும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சல்யூட் போட்டு அதனுடைய வேலையை ஆரம்பிக்கும். ஸோ கேள்விகள் கேட்பதற்கு காரணங்கள் இந்த ஒன்றே ஒன்று தான். இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கீங்க, இந்த ஆடியோ வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் இந்த ஆடியோவை 12 மணிக்கு கேட்குறீங்கன்னா நேற்று 12 மணிலேருந்து இன்றைக்கு 12 மணி வரைக்கும். ஒருவேளை இந்த ஆடியோ நைட்டு 8 மணிக்கு கேட்குறீங்கன்னா நேற்று நைட்டு 8 மணியில் இருந்து இன்றைக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் உங்கள் மனசில் யாரையாவது திட்டிருக்கீங்களா, யாரையாவது மனசளவில் சண்டை போட்டிருக்கீங்களா, யாராவது யாரையாவது மன ரீதியாக பழிவாங்கணும்னு நினச்சிங்களா? இது ரெண்டாவது, உடல் ரீதியாக யாரையாவது தாக்குனீங்களா, இல்லை ஏதாவது ஒரு திட்டம் போட்டிங்களா, ஒரு மனுஷனை பழிவாங்கணும், இந்த வலையில் நீ சிக்கணும், சிக்கி நீ சீரடியணும், அதை நான் பார்க்கணுன்னு சொல்லி இந்த மாதிரியான பிளான்ஸ் ஏதாவது போட்டிங்களா? நான் இதை 24 மணி நேரத்தில் கேட்குறேன். சரி, 24 மணி நேரத்தில் ஒன்றும் நடக்கலை, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி பிஸி ஆகிட்டீங்க, ஓகே. அந்த 48 மணி நேரம், 24 மணி நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தாலும் அதுதான் உங்கள் வாழ்க்கை.
இந்த ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக நம்ம தெளிவு கரெக்டு அப்படின்னு ஆகிட முடியாது. அடுத்த 48 hours இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சா? நீங்கள் என்ன ஏதுன்னு கூட சொல்ல வேண்டாம், நடந்துச்சுன்னா நடந்துச்சு, நடக்கலைன்னா நடக்கலை. ரொம்ப டீட்டெயில்டாக தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா இடத்துலையும் கூடியிருப்பாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, சாயப்பா கோயிலுக்கு போனால் செருப்பெல்லாம் தொலையாது, சாயப்பா கோயிலுக்கு போனால் செப்பல் தொலையாத. நான் 2 தடவை செப்பலை தொலைச்சிருக்கேன். நம்மளுடைய அஜாக்கிரதை. ரெண்டாவது, நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழக்கூடிய பூமி இந்த பூமி. 10 நல்லவன் இருந்தா அங்க ஒரு கெட்டவன் இருப்பான், இல்ல 10 கெட்டவன் இருந்தா அங்க ஒரு நல்லவன் இருப்பான், தீர்மானிக்கவே முடியாது. அப்போ கடவுள் கொடுத்த உஷார் மூளை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தணும். இல்ல இதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இங்க எல்லாமே அப்படிதான் அப்படின்னு உங்களை வச்சியோ என்ன வச்சியோ கணிக்க முடியாது. நம்ம 2 பேரை தாண்டி வேற ஒருத்தர் இருப்பான், ஓகேவா? அந்த இடத்துல நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் ஓவரான கமெண்ட் பண்ணாதீங்க. யாராவது பர்சனலாக கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஆஹா, நம்ம மேலே எவ்வளோ அன்பா, எவ்வளோ அக்கறையா, எவ்வளோ பாசமா விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாய வலையில் சிக்கிக்காதீங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், அதை நேரடியாக சொல்ல முடியாதுன்றதுக்காக. அதனால் எஸ் ஆர் நோ அதோடு முடிச்சுக்கோங்க. ஏதாவது பர்சனலாக என்கிட்ட பேசணும் அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் ஆடியோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறணும், நிறைய விஷயங்கள் திருந்தணும், வாழ்க்கையில் வளம் சேர்க்கணும். இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும், என்னென்னலாம் இன்னும் எக்ஸ்ட்ராஸ் கொண்டு வரணும், நம்ம வாழ்க்கையில் சமமான மனிதர்களாக நாம் வாழணும். சொன்னாங்க இல்லையா, ரோட்டில் போகிற நாய் கூட மதிக்கலன்னு, நாய் இல்லை கடவுளே மதிக்கிற அளவுக்கு நாம் இங்கே வாழ்வோம். அன்பே சாய் குடும்பன்றது ஒரு புனிதமான குடும்பம், ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கக்கூடிய குடும்பம். இங்கே அத்தனை பேர் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னா அது கடவுளுடைய அருளால் மட்டும்தான். கடவுள் சாயப்பா மனசு வச்சதால தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஊர், நான் ஒரு ஊர், இன்னைக்கு நீங்கள் ஒரு நாடு, நான் ஒரு நாடு. இப்படி உலகம் பூரா நம்மளுடைய சொந்தங்கள் இருக்காங்க. இது இன்னும் நல்ல டீமாக ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்குண்டான நேரத்தை சாயப்பா கொடுக்கணும், அதுக்குண்டான அறிவை சாயப்பா கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இன்னும் பக்காவாக போகணும். இன்னும் ஒரு வாழ்க்கையை பற்றி நல்ல புரிதல் நமக்கு கிடைக்கணும். நல்ல புரிதல் கிடைச்சிடுச்சுன்னா அன்பே சாய் குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக பலப்படும். அரையும் குறையுமா எந்த ஒரு விஷயத்தை வச்சும் நாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் இந்த ட்ரஸ்ட்டு கோயில் அதை பற்றி இதை பற்றி என் கவனத்தை நான் செலுத்தலை. என்னோடய ஆசைகளை கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், அவர் அதுக்கு உண்டான அறிவையும் அதற்கு உண்டான சக்தியையும் கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறம் நாம் அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துவோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது சாயப்பாவுடைய ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதுதான் நம்ம குடும்பத்தோட எண்ணமாக கூட இருக்கணும். தொடர்ந்து நம்ம நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு அத்தனை அஸ்திவாரங்களையும் நாம் கையில் எடுக்கணும். குறைகள் சொல்வதை நாம் நிறுத்தணும். குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம மனசில், நம்ம எண்ணத்தில் என்னென்னலாம் சில விஷமத்தனமான கருத்துக்கள் இருக்குதோ அத்தனை கருத்துக்களையும் யார் அறிவார்? நம்ம சாயப்பா 100% அறிஞ்சிருக்கார். அதனால் நம்மளுடைய வெற்றிகள் எதுவும் முழுமையாக்கப்படலை. மறுபடியும் இந்த தோல்விகளுக்குள்ளேயே நம்ம மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் மனசு வைத்தால் நம்ம வாழ்க்கை மாறும். அவர் மனசு வைக்கணும் அப்படின்னா உங்கள் மனசை சுத்தப்படுத்தணும், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை அகற்றணும். இந்த ஆடியோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எனக்காக நேரத்தை ஒதுக்குங்க.
நேரத்தை ஒதுக்கி இது என்னென்ன விஷயங்கள் உங்கள் மனதை தொட்டு இருக்கு. உங்கள் மனதை தொட்டுதுன்னா உங்களோட நிகழ்வுகளும் இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் எது எதெல்லாம் லிங்க்காக இருக்குது. சொன்ன உடனே டக்குன்னு எது மூளையில் டங்குன்னு ஒரு மணி அடிச்சுது, அதுதான் இட்ஸ் அ பிக்கஸ்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை மறக்காமல் உங்களோட டைரியிலையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடியோஸ்க்கு கீழேயும் அந்த ஆடியோவுடைய டைட்டில் நேம் போட்டு அதுக்கு கீழே டூ ஆர் டோன்ட், அதாவது செய்கிறது இன்னொன்று செய்யாமல் இருக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப சுருக்கமாக எழுதுங்க. அப்போ அதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ண உங்களுடைய செயல்களில் ஒரு வெளிச்சமோ ஒரு நிதானமோ ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவர் ஷீரடியில் கிளம்பினார் இல்லையா, அதே வேகத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து நம்ம ஒரு சந்தோஷமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா.